ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்டி பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஆர்டி டீட்டெயில்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். இந்த ஆர்டி பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணலாம், என்னெல்லாம் டீட்டெயில்ஸு, யாரெல்லாம் அப்ளை பண்ணால், எவ்வளோ சுற்றுலா இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டேட் என்ன, இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜியோ இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தனியார் பள்ளி இயக்குனர் மற்றும் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்ட மாநில முதன்மை தொடர்பு அலுவலரின் செயல்முறைகள் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நகல் எண் 1872C1/2024 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க, 1/4/2024. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 பிரிவு 12 1C அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, எல்லாம் என்ன கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் லிமிட் விட்டுட்டாங்களான்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜியோவில் பார்த்தீங்கன்னா 3வது பக்கம் போட்டிருக்காங்க. எல்கேஜி வகுப்பிற்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் 1/8/2020 முதல் 37/1/2020 பிறந்திருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு வந்து எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/8/2020 37/2020 இருக்கணும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக வந்து இவங்க எடுத்துக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 1வது வகுப்பு சேர்க்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா 1/8/2018 முதல் 31/7/2019 இருக்கிறவங்க எல்லாம் டேரெக்டாக 1வது சேர்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா 31 இருக்கு பார்த்தீங்களா, 30 இருப்பாங்க, 28 இருப்பாங்க, இந்த மாதிரி மந்தில் வந்து டேட் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது, டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னைக்கு வந்து ரிலீஸிங் டேட்னு பார்த்தீங்கன்னா 2வது பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்க. சட்டப்பிரிவு 12(1)(c)இல் சேர்க்கைக்கு வரும் குழந்தைகள் பெற்றோர்கள் rtn.tnschool.gov என்ற இணையதளத்தில் 22/4/2024 முதல் 20/5/2024 வரை எங்கிருந்து வேண்டுமானாலும் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். இது நல்லா பாயிண்ட் ஒரு பட்டுக்கோங்க, எங்கிருந்து வேணால் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கூல் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ அதனால் வந்து எங்கிருந்து வேணால் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் மாற்றி எடுத்துக்க வேண்டாம். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்று வேண்டும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் வேண்டும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு வருமானம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். இருப்பிட சான்றிதழ் டேரெக்டாக நீங்கள் இசேவை மையத்தில் இருப்பிட சான்றிதழ் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை, இருப்பிட சான்றிதழ் இல்லாதவங்களுக்கு ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக், இதில் ஏதாவது ஒன்று அந்த லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃபாக இருந்தால் போதுமானது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மேலும் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரனின் இருப்பிடத்திலிருந்து பள்ளி அமைவிடம் 1 கிலோமீட்டருக்குள் உள்ள விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது உங்களோட லொக்கேஷன் கரெக்டாக அப்ளை பண்ணணும். நீங்கள் லோக்கல் ப்ரூஃப் வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எலிஜிபிள். இல்லைனா இதனாலேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுது, 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நம்பர் எழுதி போட்டிருப்பாங்க, ஸ்கூலோட நம்பர் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் நீங்கள் போய் நேர்லேயும் பார்த்துக்கலாம், அப்படி இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்பர் போட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வரும். இது ஒரு பாயிண்ட்டு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்பங்கள் ஏதேனும் பெறப்பட்டால் சார்ந்த பெற்றோர்கள் ஒப்புகை சீட்டு பள்ளி கல்வித்துறையினால் 1/4/2013 ஒப்புகை சீட்டு உடன் தவறாது வழங்கப்பட வேண்டும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறீங்க, ஸ்கூலில் போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒப்புகை சீட்டு வாங்கிக்கணும். அடுத்து இவ்விண்ணப்பங்களை பள்ளியிலேயே இணையவழியில் பதிவேற்றம் செய்யலாம் அல்லது அருகில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி, மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகள், மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், இந்த இடத்தெல்லாம் வந்து பதிவேற்றம் செய்யலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதனால் நீங்கள் ஆஃப்லைன்லையும் பண்ணிக்கலாம், ஸ்கூலில் போயும் பண்ணிக்கலாம், நீங்களே கூட வீட்டில் இருந்தும் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் வந்து இந்த விண்ணப்பம் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸ் அதாவது பிற்படுத்தவர் பிசி, அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ்லேயே முஸ்லீம் போடலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, அடுத்து பார்த்தீங்கன்னா சீர்வர டிசி டிசியும் போடலாம், அடுத்து ஷெட்யூல் கேஸ்ட் எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட அதாவது இப்போ எஸ்சின்னு சொல்லி வந்திருப்போம் அவங்களும் அப்ளை பண்ணலாம், அடுத்து எஸ்டி கேரக்டர் அதெல்லாம் ப்ரூஃப் இல்லை ஆதார் ஓட்டரும் அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர், 3வது பாலினத்தவர் அவங்களும் அப்ளை பண்ணலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளி குழந்தை, அடுத்து பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளி குழந்தை மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி, கிராம ஊராட்சி இவங்க எல்லாமே வந்து எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளும் எலிஜிபிள்னு போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் யார் யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருந்து எலிஜிபிள்னு சொல்லி இந்த ஜியோலேயே சைடில் போட்டிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜியோ உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன், தெளிவாக இந்த ஜியோ படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது கண்டிப்பாக சந்தேகம் இருந்தால் இல்லை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி போட்டே இருப்போம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.